வெல்கம் டு ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழு குழுன்னு சுவையான ரோஸ் மில்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ் மில்க் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஜீனி, ஐஸ் க்யூப், அப்புறம் காய்ச்சிய பால், அதுவும் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோஸ் சிரப்பு. இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். மிக்சி ஜாரில் வந்து அந்த ரோஸ் சிரப்பு வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோம். அதில் நம்ம காய்ச்சின பால் இருக்குல்ல அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இப்போ ஜீனி போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்சி ஜாரில் நல்லா சுத்தம் விட்டுருங்க. அது ஜீனி நல்லா கரைஞ்சிரும், ரோஸ் சிரப்பும் நல்லா கலந்துரும் பாலில். இப்போ அதை எடுத்து ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான வேலை தான். காய்ச்சின பால் மட்டும் நம்ம வந்து ஆற வச்சுட்டு எடுத்து செய்கிறது தான் அந்த வேலை. திக்காக காய்ச்சிக்குங்க பாலை. இப்போ நம்ம இதில் வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கிடுவோம். ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.